ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எஸ்ஏபி டூல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ்ஏபிடி அப்படின்னா ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுதான் ஷார்ட்டாக எஸ்ஏடிபி அப்படின்னு சொல்கிறது. இது எப்படின்னா, ஒரு வந்து நம்ம ஒரு கேமராவுக்கு ஐபி கொடுத்து ஒவ்வொன்றா கான்ஃபிக் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஏபி டூல் மூலிமா ஒரு ஐபி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரியஸில் அதே வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுதான் எப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்மால் ஒரு சின்னதாக ஒரு 8 சேனல் ஒரு பிஒய் சுவிட்சு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 8 போர்ட் பிஒய் சுவிட்சு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் நார்மலாக ஒரு 5 கேமரா மட்டும் ஆட் பண்ணி நம்ம எப்படி வந்து எஸ்ஏபி டூலில் சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து இது பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? பிஒய் சுவிட்சு நான் எடுத்துக்கிட்டேன். பிஒய் சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கேபிள் கேட்சஸ் கேபிள் ஜாக் பண்ணி சின்ன சின்னதாக ஜாக் பண்ணி அந்த கேமராவிலேருந்து நம்ம பிஒய் சுவிட்சுக்கு வந்தீங்கன்னா பவரு ப்ளஸ் டேட்டா எல்லாமே 5 கேமராவுமே ஆன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் எல்லாமே. இதே தான் எல்லா கேமராவுமே ஆட் பண்ணி நம்ம லிங்கில் அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ட்டாக ஒரு 5 கேமரா மட்டும் எப்படின்னு பண்ணுவோம், இந்த கேமராவை தான் நம்ம வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம். சரிங்களா? இது பிஒய் போர்ட்டில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அனதர் போட்டு நம்ம வந்து பிஒயிலையும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிங் கேபிள் எடுத்து நம்ம லேப்டாப்பில் கொடுக்கணும். அப்ளிங் கேபிள் பார்த்திங்கன்னா அப்ளிங் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லேப்டாப்பில் கொடுத்துட்டோம். அடுத்தது எஸ்ஐபி டூல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண இந்த மாதிரி தான் ஷீட்டு காமிக்கும். இதில் வந்து நம்ம கேமரா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 கேமராமே 1.64 தான் இருக்குது. அதுதான் வந்து இதில் வந்து காட்டுது. இப்போ இதை சீரீஸில் ஐபி லைனாக ஐபி கொண்டு வரணும். ஒவ்வொன்றாக்கு நம்ம வந்து போடுறதுக்கு ஐடி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த பக்கத்தில் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு. நியூ பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறோமோ அதே தான் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்கும். நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இதுங்களா, இது ஒரு 100 கேமரா 50 கேமரா போடுறப்ப 50-100 கே போகிறப்பலாம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஆக்டிவ் கொடுத்துடணும். இது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின், கேமரா தான் ரீசெட் பண்ணணும் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதுக்கு தான் காமனாக ஏபிசி அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து லோடிங் ஆகும். ஏன்னா எல்லா இதுக்கும் இதில் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணும். கொஞ்சம் லோடிங் டைம் எடுத்துக்கிட்டு பாருங்க, லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னால் சரியாக அந்த செக்யூரிட்டி கோட் வந்து ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாஸ்வேர்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு, எல்லா ஐபி கேமராவுக்கும் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லா ஐபி கேமராஸ் பாருங்கள், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஆனால் ஐபி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங் ஐபி கொடுக்குறேன். நான் ஸ்டார்டிங் ஐபி பார்த்திங்கன்னா 192.168.1.30 கொடுக்குறேன். ஏன்னா 30லேருந்து தான் எனக்கு வந்து தேவை. ஓகேங்களா? 30லேருந்து தான், 30, 31, 32, 33, 34 அந்த மாதிரி சீரீஸ் தான் எனக்கு வந்து நல்லா தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது போர்ட்டு பார்த்திங்கன்னா 8000 அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். காமன் போர்ட்டு தான் அது. இல்லை இங்கேயே 8000 அந்த போர்ட் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, அது கொடுத்துக்கலாம். அடுத்தது சப்டன் மாஸ்க்கு நார்மலாக 255.255.255.0 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கேட்வே 192.168.1.1 இது காமன் கேட்வே நம்ம வந்து கொடுத்துக்கணும் அதுக்கு. அப்புறம் HTTP போர்ட். ஓகேங்களா? அது 80 கொடுத்துக்கணும், அது காமனாக 80 தான். இது பாஸ்வேர்டு, அட்மினிஸ்ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகேஷன் பண்ணுறப்போ பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம்ல, அது கொடுத்தா தான் ஐபி மாறும். அது கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஐபியுமே வந்து மாறிடும். பார்த்தீங்களா? எல்லா ஐபியுமே பார்த்திங்கன்னா 30, 31, 32, 33, 34 ஐபி வந்து ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எது இதுன்னு தனியாக ஒரு ஐபி இது பண்ணுறதுலாம் இது எல்லாத்துக்குமே டக்குன்னு வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிறையா கேமரா போகிற இடத்துல டக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம்.
அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.